சிங்கபுரோன்ற கிராமத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி முடிஞ்சதும் அதுக்கு மறுநாள் அந்த ஊரை சுற்றி உள்ள காட்டு பகுதியில் ஒரு இளைஞன் இறந்து கிடப்பான். இது வழக்கமாகிக்கிட்டே வந்தது. இதனால் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் ரொம்ப பயத்தில் இருந்தாங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த கிராமத்தில் உள்ள யாரும் 6 மணிக்கு மேலே வெளியே வரமாட்டாங்க, கதவை நல்லா இழுத்து சாத்திட்டு தூங்க போயிடுவாங்க. அதே கிராமத்தில் சீதான்னு ஒரு அழகான பொண்ணும் வசித்து வந்தாள். ஆனால் சீதா எப்போவுமே சோகத்திலேயே இருப்பாள். அது ஏன்னு யாருக்குமே தெரியல. அவங்க வீட்டில் உள்ளவங்க கேட்டால் கூட பதில் சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி போயிடுவாள். அப்படி ஒரு பௌர்ணமி இரவில் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்த ராஜு தன்னுடைய வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தான். அந்த காட்டை தாண்டி தான் ஊருக்கு போகணுன்றதுனால அந்த காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது முன்னாடி சீதா நடந்து போகிறத பார்த்தான். அவள் அவ்வளவு அழகாக இருந்ததால் அவள் பின்னாடியே நடக்க ஆரம்பித்தான். சீதா அந்த காட்டினுடைய அடர்ந்த பகுதிக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாள். ராஜுவும் அவள் பின்னாடியே தொடர்ந்து போய்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்திலே சீதா தன்னை பின்தொடர்ந்து ராஜு வர்றத கவனிச்சா. அவனை திரும்பி பார்த்து என் பின்னாடி வராதிங்க, அது உங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பித்தா. அவள் சொன்னதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ராஜு அவள் பின்னாடியே தொடர்ந்து நடந்து போக ஆரம்பித்தான். அப்படி போய்கிட்டு இருந்த சீதா அந்த காட்டுக்கு நடுவில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே போய் நின்னான். இதை பார்த்த ராஜுவும் சீதா பக்கத்திலேயே போய் நின்னான். அப்போ திடீர்னு வானத்தில் மேகமூட்டம் கலைஞ்சி முழு நிலவு தெரிய ஆரம்பிச்சுது. அப்போதான் ராஜு ஒன்றை கவனித்தான். சீதாவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுது. சீதா மனுஷன்லேருந்து பேயாக மாற ஆரம்பித்தா. இதை பார்த்த ராஜு ரொம்பவே பயந்து போனான். அங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும்னு நினச்சான். ஆனால் பேயாக மாறியிருந்த சீதா அப்படியே பறந்து வந்து ராஜுவோடைய குரல் வலையை கடித்து முழுங்கிட்டா. கொஞ்ச நேரத்திலேயே ராஜு அதே இடத்துல துடிதுடிச்சு இறந்து போனான். திடீர்னு வானத்தில் உள்ள முழு நிலவை மேகமூட்டெல்லாம் மறைக்க ஆரம்பிச்சுது. அப்போ பேயா இருந்த சீதா மறுபடியும் மனுஷியாக மாறினான். அப்போ தான் அவள் சுய நினைவுக்கே வந்தா, ஆஹா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ராஜு இன்னைக்கு இறந்து போனது தன்னால தான் அப்படின்றத உணர்ந்தா. அப்போ தான் சீதா ஒரு முடிவெடுத்தா. இனியும் இதை ஊரில் சொல்லாமல் இருந்தாக்கா நம்மளால் இந்த ஊரில் உள்ள எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, அதனால் இதை இப்போவே சொல்லி இந்த ஊரில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட விஷயத்தை போய் சொன்னான். அவங்க அப்பா கிட்ட தன் உடம்புல பேய் புகுந்துருக்கிறதாகவும் அது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு இளைஞனை கொன்று சாப்பிட்றதாகவும் சொன்னான். இதை இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் அப்படி சொன்னால் நான் தான் கொள்றேன்னு என்னை கொண்டுடுவீங்களோன்னு பயத்தில் தான் சொல்லலை. ஆனால் என்னால் ஒரு ஊரே சாகுது அப்படின்னும் போது என்னால் இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்கிட்டேருந்து இந்த ஊரை காப்பாற்றுங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான். இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன செய்யறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தார். அப்போ தான் தன் ஊரில் உள்ள ஒரு சாமியாரை பற்றி அவருக்கு ஞாபகம் வந்தது. சீதாவோட அப்பா நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த சாமியார்கிட்ட போய் சொன்னார். அந்த சாமியாரும் அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு பூஜை செய்யணும், அந்த பூஜையை அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் செய்யணும், அப்போ உங்கள் பொண்ணை கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த பௌர்ணமி வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா பௌர்ணமி அன்னைக்கு இரவு அந்த இடத்துல ஒரு பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு சீதாவையும் கூட்டு வந்திருந்தாங்க. அந்த சாமியார் ஒவ்வொரு மந்திரமாக சொல்ல ஆரம்பித்தார். முழு நிலவும் வந்தது. அந்த சமயத்தில் சீதாவோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சது. அது சாமியாரை பார்த்து ஏளனமாக சிரிச்சுது. அதோட சக்தியை பயன்படுத்தி அங்கே பயங்கரமான காற்றை வீச தொடங்குச்சு. அங்கே உள்ள மிருகங்கள் எல்லாத்தையும் அந்த சாமியாரை நோக்கி வர வச்சுது. ஆனால் எதுக்கும் பயப்படாத சாமியார் தொடர்ந்து தன்னுடைய மந்திரங்களெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். கடைசியாக எல்லா மந்திரங்களையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ஆணியை எடுத்து அந்த ஆலமரத்தில் அடித்தார். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த அந்த பேய் திடீர்னு பயப்பட ஆரம்பிச்சுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சீதாவுடைய உடம்பை விட்டு வெளியே வந்து அந்த ஆலமரத்துக்குள்ளே போச்சு. ஒரு வழியாக சீதா உடம்புக்குள்ளே இருந்த அந்த பேய் மொத்தமாக வெளியே வந்துருச்சு. இனிமேல் எதுவும் பயம் இல்லை, இனிமேல் இந்த ஊரும் நல்லாயிருக்கும், சீதாவை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். அடுத்த சில வருஷங்கள் அந்த கிராமம் எந்த பயம் இல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தது. ஆனால் திரும்பவும்
அந்த ஆலமரத்தில் உள்ள ஆணியை ஒரு பெண் புடுங்கினாள்.